வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்துருக்கிறது கேஒய்சி. நம்ம சேனலில் டெய்லி வர புது புது வேலையை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசோட மாவட்ட சுகாதார சங்கத்திலேருந்து அறிவிச்சிருக்க வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மாவட்ட சுகாதார சங்கம் அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், படித்து பார்த்துக்குங்க. ஸோ ஜாப் டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற சுகாதார சங்கத்தில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் அப்படின்ற ஸ்கீமு கீழே இருக்கிற வேக்கன்சீஸை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான ஜாப் போஸ்டிங் நேம் பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமான போஸ்டிங்கு இப்போதைக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆய்வுக்கூட நுட்புணர், அதாவது லேப் டெக்னீஷியனும், ரெண்டாவது சுகாதார மேற்பார்வையாளர் ஹெல்த் விசிட்டர் அப்படின்னு ரெண்டு போஸ்டிங்கு ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு லேப் டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியனுக்கு மொத்தம் ரெண்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் குரூப்பில் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஆய்வுக்கூட பயிற்சியில் பட்டம் இல்லை பட்டயம், அதாவது டிகிரி இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அது கூட சேர்ந்து கணினி பயிற்சியில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஸோ இதுக்கு முன்னுரிமை என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் ஒரு வருஷம் இல்லை அதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தராங்க. இதுக்கான தொகுப்பூதியம் பொறுத்தளவுக்கு ஒரு மாதத்துக்கு 13,000 தந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுகாதார மேற்பார்வையாளர், இதுக்கு மொத்தம் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் குரூப் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது போக எம்பிடபிள்யூ ஏஎன்எம், அதாவது ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்றதில் நீங்கள் டிகிரி இல்லை டிப்ளமோ அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூட சேர்ந்து கணினி பயிற்சியில் சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுருக்கணும். இதற்கான கூடுதல் தகுதி, அதாவது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் நீங்கள் ஒரு வருஷம் இல்லை அதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. இதுக்கான தொகுப்பு ஊதியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மாதத்துக்கு 13,300 ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 62 வயசு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் திருப்பூர் மாவட்டத்தில் நீங்கள் லோக்கல் பர்சனாக இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போஸ்ட்டுக்கு மேலே பதவியோட பெயர், நீங்கள் என்ன போஸ்ட்டிங்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு அந்த பதவி பெயரை கண்டிப்பாக குறிப்பிடணும் அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கான கடைசி தேதியை பொறுத்தளவுக்கு 24/3/2023 அன்றைக்கி ஈவினிங்குள்ளே வர போஸ்ட்டை தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு அப்ளிகேஷன் எதுவும் தனியாக தரல அவங்க. ஸோ உங்களோட ரெசியூம் இல்லை பயோடேட்டா அது கூட சேர்ந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை சேர்த்து அனுப்பணும். ஸோ அதே போல் நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அதுக்கான கல்வி தகுதி, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து அட்டஸ்டட் காப்பியாக சேர்த்து அனுப்பணும் அப்படின்றாங்க. ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நல்லா படித்து பார்த்து உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே போல் போஸ்ட் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு டைரெக்ட் இன்டர்வியூ வைப்பாங்க, அதுக்கான டேட்டு டைமு ஸோ எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க படித்து பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி விடுங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.